வணக்கம் பிரதர். ஒரு 1 GB NVIDIA சின்ன சின்ன எடிட்டிங் சப்போர்ட் ஆகிற மாதிரி லேப்டாப் பார்த்தீங்கன்னா 14000 ரூபாயில் இருக்குங்க. 15.6 inch டிஸ்பிளேங்க. ஸோ லேப்டாப் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ லேப்டாப் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i5-ல 3rd generation 6 GB RAM 256 GB SSD 1 GB NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோட இருக்கும் நண்பா. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14000 ரூபா வரும். நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்ட வாங்கிக்கலாம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ ஆன் பண்ணோம், எந்த அளவுக்கு பூட்டிங் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்கள். ப்ராசர் பார்த்தீங்கன்னா i5-ல 3rd generation 1 GB NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோட இருக்குங்க. ஸோ லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு அதோட டீட்டெயில் என்னங்கிறது காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இன்டெல் கோர் i5-ல 3rd generation ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 GB ரேம் இருக்குங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா SSD 256 GB SSD இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1 GB NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கேட், ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா, மல்டிமீடியா எல்லாத்துக்குமே ரெண்டரிங் ஆகுங்க. ஸோ 1 GB NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குங்க. ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15.6 inch வந்துடுங்க. ஸோ இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 14000 ரூபா வரும் நண்பா. நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்ட வாங்கிக்கலாம். லேப்டாப் நல்ல கண்டிஷன், மைனஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி லேப்டாப் டெஸ்க்டாப் தவிர தெரிஞ்சுக்கொண்டு நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ.